இப்போ அடுத்து தான் மறுபடியும் நம்ம ஆல்ரெடி கை வச்ச பின்னில் நம்ம கை வைக்கணும். கை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்டரில் லைட் எரியணும், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ஏரியலை, அப்படின்னா இந்த ரிலே வந்து ப்ராப்ளம் ஆகிட்டுன்னு சொல்லி அர்த்தம். ஒருவேளை இது நல்ல ரிலேவாக இருந்துச்சுன்னா நம்ம இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ரெண்டு இடத்துல அது அவுட்புட்டாக அது கொடுக்கணும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் தான் கொடுக்கு, இன்னொரு சைடில் கொடுக்கல. இப்போ இந்த ரிலே தான் ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படிங்கிறது உறுதியாயிட்டு, அதனால் ஃபெயிலியரான இந்த ரிலேவை கழட்டிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் கடையில் போய் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு புது ரிலே ஒன்று வாங்கிடலாம். அந்த புது ரிலேவை நாம இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் மாட்டி இதோட அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். இப்போ நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன் உள்ள ரிலே ஒன்று நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை செக் பண்ணுறோம், செக் பண்ணும்போது என்ன நடக்குதுங்கிறத பாருங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இந்த சைடில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேயில் மேலே மாட்டக்கூட இந்த ஓஎல்பிலையும் ப்ராப்ளம் வரலாம். அதை எப்படி செக் பண்ணலான்னா நம்ம ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்க இந்த செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சைடை இந்த ஓட்டைக்குள்ள உள்ள விட்டுக்கோங்க, இன்னொரு ஒரு சைடில் நீங்கள் கை வைங்க. கை வச்சிங்கன்னா லைட் எரியணும், அப்படி எரியலனாலுமே கண்டிப்பாக கம்ப்ரஸர் ஓடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக எரியுது, அப்படின்னா இந்த ஓஎல்பி கரெக்டாக வேலை செய்யுதுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த ரிலேயில் நம்மகிட்ட ஆல்ரெடி இருந்தால் அந்த பழைய ஓஎல்பியை மாட்டிக்கலாம். இப்போ அடுத்ததாக கவனமாக இந்த மூணு ஓட்டைகளை கம்ப்ரஸரில் இருக்கக்கூடிய அந்த மூணு பின்னு போகிற அளவுக்கு கரெக்டாக மாட்டிடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை அந்த ஒயர்லையும் டேமேஜ் இல்லை, பின்னாடி இருக்கிற இந்த ரிலேயும் சூப்பராக ஒர்க் ஆகுது, அப்படியும் கம்ப்ரஸர் ஓடலைன்னா கண்டிப்பாக கம்ப்ரஸர் தான் ஃபால்ட். இப்போ நமக்கு இங்கே ரிலே தான் ப்ராப்ளமாக இருந்ததுனால அதை நம்ம ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதோட அவுட்புட்டை செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் சூப்பராக ஒர்க் ஆக ஆரம்பிச்சுட்டு அதே மாதிரி கூலிங்கும் சூப்பராக வருது. இப்போ நான் மைக் நான் வைக்கிறேன், வைக்கும்போது கம்ப்ரஸர் ஓடுற சவுண்ட் உங்களால் நல்லாவே கேட்க முடியும். இப்போ நான் கம்ப்ரஸர் பக்கத்தில் நான் மைக்கை வைக்கிறேன், மைக்கை வைக்கும்போது கம்ப்ரஸர் ஓடுற சவுண்டை நீங்களே கேளுங்கள்.